பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 17 அதிகாரத்திலிருந்து மொத்தம் 66 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. டேஸ் வராமல் போவது கூடாத காரியம். விடை இடரல்கள். லூக்கா 17 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 2. இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 17 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 3. இடரல்கள் எவனால் வருகிறதோ அவனுக்கு டேஸ் என்று இயேசு கூறினார். விடை ஐயோ. லூக்கா 17 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 4. சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு அதை பார்க்கிலும் எது நலமாயிருக்கும்? விடை அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது. லூக்கா 17 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 5. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு தம் சீஷர்களிடம். லூக்கா 17 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 6. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை டேஸ். விடை கடிந்து கொள். லூக்கா 17 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 7. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து டேஸ் பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. விடை மனஸ்தாபப்பட்டால். லூக்கா 17 அதிகாரம் 3 வசனம். கேள்வி எண் 8. சகோதரன் ஒரு நாளில் எத்தனை தரம் குற்றம் செய்து மனஸ்தாபப்பட்டால் மன்னிக்க வேண்டுமென்று இயேசு கூறினார்? விடை 7 தரம். லூக்கா 17 அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 9. எங்கள் டேஸ் வர்த்திக்க பண்ண வேண்டும். விடை விசுவாசத்தை. லூக்கா 17 அதிகாரம் 5 வசனம். கேள்வி எண் 10. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் யார் யாரிடம் சொன்னது? விடை அப்போஸ்தலர் கர்த்தரிடம். லூக்கா 17 அதிகாரம் 5 வசனம், அதாவது சீஷர்கள் கர்த்தரிடம். கேள்வி எண் 11. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் எது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? விடை காட்டத்தி மரம். லூக்கா 17 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 12. காட்டத்தி மரத்திடம் எதை சொன்னால் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று இயேசு சீஷரிடம் கூறினார்?
விடை, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல. லூக்கா 17:6. கேள்வியன் 13. ஊழியக்காரன் ஒருவன் டேஸ் அல்லது டேஸ் வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை சாப்பிட்டு வா என்று சொல்ல மாட்டான். விடை, உழுது அல்லது மந்தை மேய்த்து. லூக்கா 17:7. கேள்வியன் 14. நான் டேஸ் பண்ணுமளவும் எனக்கு ஊழியன் செய் என்று எஜமான் தன் ஊழியக்காரனிடம் கூறுவான். விடை, போஜன பானம். லூக்கா 17:7-8. கேள்வியன் 15. எஜமான் தன் ஊழியக்காரனுக்கு எதை செய்ய மாட்டான்? விடை, உபசாரம். லூக்கா 17:9. கேள்வியன் 16. நாங்கள் டேஸ் ஊழியக்காரர் என்று சொல்லுங்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். விடை, அப்பிரயோஜனமான. லூக்கா 17:10. கேள்வியன் 17. தாங்கள் எதை மாத்திரம் செய்தோம் என்று கூறும்படி இயேசு சீஷர்களுக்கு கூறினார். விடை, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம். லூக்கா 17:10. கேள்வியன் 18. இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் எந்த நாடுகளின் வழியே நடந்து போனார்? விடை, சமாரியா கலிலேயா. லூக்கா 17:11. கேள்வியன் 19. எத்தனை குஷ்டரோகிகள் இயேசுவுக்கு எதிராக வந்தனர்? விடை, 10. லூக்கா 17:12. கேள்வியன் 20. இயேசு எங்கே பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் இயேசுவுக்கு எதிராக வந்தனர்? விடை, ஒரு கிராமத்தில். லூக்கா 17:12. கேள்வியன் 21. 10 குஷ்டரோகிகள் இயேசுவுக்கு எதிராக வந்து எங்கே நின்றனர்? விடை, தூரத்திலே. லூக்கா 17:12. கேள்வியன் 22. 10 குஷ்டரோகிகள் என்ன சொல்லி சத்தமிட்டார்கள்? விடை, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று. லூக்கா 17:13. கேள்வியன் 23. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். யார் யாரிடம் கூறியது? விடை, இயேசு 10 குஷ்டரோகிகளிடம். லூக்கா 17:14. கேள்வியன் 24. 10 குஷ்டரோகிகள் எப்போது சுத்தமானார்கள்? விடை, தங்களை ஆசாரியர்களுக்கு காண்பிக்க போகையில். லூக்கா 17:14. கேள்வியன் 25. சுகம் பெற்ற 10 குஷ்டரோகிகளில் எத்தனை குஷ்டரோகி இயேசுவிடம் வந்தான்?
விடை ஒரு குஷ்டரோகி. லூக்கா 17:15. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வியின் 26. டேஸ் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து டேஸ் சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினான். விடை குஷ்டரோகி ஒருவன் உரத்த சத்தத்தோடே. லூக்கா 17:15. கேள்வியின் 27. சுகம் பெற்ற 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் இயேசுவின் டேஸ் முகங்குப்புற விழுந்தான். விடை பாதத்தருகே. லூக்கா 17:16. கேள்வியின் 28. சுகம் பெற்ற 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் இயேசுவுக்கு டேஸ் செலுத்தினான். விடை ஸ்தோத்திரம் செலுத்தினான். லூக்கா 17:16. கேள்வியின் 29. சுகம் பெற்ற 10 குஷ்டரோகிகளில் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியது யார்? விடை சமாரியன் ஒருவன். லூக்கா 17:16. கேள்வியின் 30. டேஸ் 10 பேர் அல்லவா, டேஸ் 9 பேர் எங்கே என்று இயேசு சுகம் பெற்ற சமாரியனிடம் கேட்டார். விடை சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? லூக்கா 17:17. கேள்வியின் 31. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு டேஸ் ஒளிய மற்றொருவனும் திரும்பி வரவில்லை. விடை அந்நியனே ஒளிய. லூக்கா 17:18. கேள்வியின் 32. நீ டேஸ் போ, உன் டேஸ் உன்னை இரட்சித்தது. விடை நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. லூக்கா 17:19. கேள்வியின் 33. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு குஷ்டரோகம் சுகம் பெற்று தன்னிடம் ஸ்தோத்திரம் செலுத்த வந்த சமாரியனிடம். லூக்கா 17:15-19 வரை. கேள்வியின் 34. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று இயேசுவினிடத்தில் கேட்டது யார்? விடை பரிசேயர். லூக்கா 17:20. கேள்வியின் 35. தேவனுடைய ராஜ்யம் டேஸ் வராது. விடை பிரத்தியட்சமாய். லூக்கா 17:20. கேள்வியின் 36. தேவனுடைய ராஜ்யம் பிரத்தியட்சமாய் வராது. யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு பரிசேயரிடம். லூக்கா 17:20. கேள்வியின் 37. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏது விராதது எது?
விடை தேவனுடைய ராஜ்யம். லூக்கா 17:20-21. கேள்வியின் 38. டேஸ் உங்களுக்குள் இருக்கிறதே என்று இயேசு பரிசேயரிடம் கூறினார். விடை தேவனுடைய ராஜ்யம். லூக்கா 17:21. கேள்வியின் 39. எதை காண வேண்டுமென்று சீஷர்கள் ஆசைப்படும் காலம் வரும். விடை மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை. லூக்கா 17:22. கேள்வியின் 40. டேஸ் நாட்களில் ஒன்றை காண மாட்டீர்கள் என்று இயேசு சீஷர்களிடம் சொன்னார். விடை மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை. லூக்கா 17:22. கேள்வியின் 41. நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 17:23. கேள்வியின் 42. மனுஷகுமாரன் எதை போல தம்முடைய நாளில் தோன்றுவார்? விடை மின்னலை போல. லூக்கா 17:24. கேள்வியின் 43. மின்னல் வானத்தின் டேஸ் திசையில் தோன்றி டேஸ் திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது. விடை ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும். லூக்கா 17:24. கேள்வியின் 44. மனுஷகுமாரன் டேஸ் பாடுபட வேண்டியதா இருக்கிறது என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். விடை அநேகம். லூக்கா 17:25. கேள்வியின் 45. மனுஷகுமாரன் இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று டேஸ் வேண்டியதா இருக்கிறது என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார். விடை தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது என்று. லூக்கா 17:25. கேள்வியின் 46. நோவாவின் நாட்களில் நடந்தது போல யாருடைய நாட்களிலும் நடக்கும்? விடை மனுஷகுமாரனுடைய நாட்களில். லூக்கா 17:26. கேள்வியின் 47. எந்த நாள் வரைக்கும் நோவா காலத்து ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள்? விடை நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும். லூக்கா 17:27. கேள்வியின் 48. நோவாவின் நாட்களில் எல்லாரையும் அழித்து போட்டது எது? விடை ஜலப்பிரளயம். லூக்கா 17:27. கேள்வியின் 49. யாருடைய நாட்களில் ஜனங்கள் விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள்? விடை லோத்துவின் நாட்களில். லூக்கா 17:28.
கேள்வி எண் 50. சோதோம் பட்டணத்தாரை அழித்து போட்டது எது? விடை: வானத்திலிருந்து வருஷிக்கப்பட்ட அக்கினியும் கந்தகமும். லூக்கா 17:29. கேள்வி எண் 51. எந்த நாளிலே சோதோம் பட்டணத்தார் அழிக்கப்பட்டனர்? விடை: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே. லூக்கா 17:29. கேள்வி எண் 52. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல எந்த நாளிலும் அப்படியே நடக்கும்? விடை: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும். லூக்கா 17:30. கேள்வி எண் 53. எந்த நாளிலே வீட்டின் மேலிருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன் என்று இயேசு கூறினார்? விடை: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில். லூக்கா 17:30-31. கேள்வி எண் 54. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் வயலில் இருக்கிறவன் டேஸ் திரும்பாமலும் இருக்க கடவன். விடை: பின்னிட்டு. லூக்கா 17:31. கேள்வி எண் 55. டேஸ் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். விடை: லோத்தின் மனைவியை. லூக்கா 17:32. கேள்வி எண் 56. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். யார் யாரிடம் கூறியது? விடை: இயேசு சீஷர்களிடம். லூக்கா 17:26. கேள்வி எண் 57. எவன் நித்திய ஜீவனை இழந்து போவான்? விடை: தன் ஜீவனை இரட்சிக்க வகை தேடுகிறவன். லூக்கா 17:33. கேள்வி எண் 58. தன் ஜீவனை இழந்து போகிறவன் நித்திய ஜீவனை டேஸ் கொள்ளுவான். விடை: உயிர்ப்பித்து கொள்ளுவான். லூக்கா 17:33. கேள்வி எண் 59. டேஸ் திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். விடை: திரிகை திரிக்கிற. லூக்கா 17:35. கேள்வி எண் 60. எங்கே இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்? விடை: வயலில் இருக்கிற. லூக்கா 17:36. கேள்வி எண் 61. வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் டேஸ். விடை: கைவிடப்படுவான். லூக்கா 17:36. கேள்வி எண் 62. எந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான்? விடை: மனுஷகுமாரன் வெளிப்படும் ராத்திரியில். லூக்கா 17:30-34. கேள்வி எண் 63. எங்கே ஆண்டவரே? யார் யாரிடம் கேட்டது?
விடை சீஷர்கள் இயேசுவிடம். லூக்கா 17:22-37. கேள்வியின் 64. டேஸ் எங்கேயோ அங்கே டேஸ் வந்து கூடும். விடை பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். லூக்கா 17:37. கேள்வியின் 65. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 17:32. கேள்வியின் 66. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு சீஷர்களிடம். லூக்கா 17:37. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.